மனசுனா என்ன? நல்ல செயலை செய்ய கூடியது தான் நல்ல மனசு. எந்த செயல் நீங்க செய்றீங்களோ அது நல்ல காரியமா இருந்துச்சுனா உங்க மனசு வெளிப்படும். ஆனா பணத்தை கத்த கத்தையா வச்சிக்கிட்டு நீங்க போனாலும் ஒண்ணு வெளிப்படாதுங்க. ஓபன் ஹார்ட் சர்ஜரி ஆபரேஷன் பண்ணனும், ரத்தம் நாளம் அடைச்சிருச்சுன்னா பணத்தால தானே சரி பண்ணணும். பணத்தால சரி பண்ணலாங்க, ஆனா மனசுல ஏற்படும் அடப்ப எதாலங்க சரி பண்ண முடியும்? கல்கத்தாவில 8 நோயாளிகளை காப்பாற்றி விட்டு 9வது நோயாளியை காப்பாட்டும் போது இறந்த 2 கேரள சகோதரிகளுடைய நல்ல மனசு இருக்குங்க, நல்ல மனசு இருக்குங்க, நிறைவு தருது. அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருந்திருக்கலாம், 9வது நோயாளி இறந்து போயிருந்திருக்கலாம், ஆனா 8 குடும்பங்களுடைய சந்தோஷம் இன்றும் அவர்களை பேசிக்கொண்டு தானே இருக்கிறது. அது நல்ல மனசு இருந்தா தாங்க முடியும். பசையானவர்களுக்கு தான் மதிப்பு கூடும். பசை யாரிடம் இருக்கு? பணம் இருக்க கிட்ட தான் பசை இருக்கு. ஏன் ஏபி அப்ஜி அப்துல் கலாம்கிட்ட நிறைய பணம் கொட்டி கிடந்துச்சாங்க, அவர் இன்னைக்கு நாம பேசுறோமே, ஏன் பேசுறோம்? நல்ல மனசுங்க. அவருக்கு இருந்தது நல்ல மனசு. ஒரு ஸ்கூல் பிள்ளைய பார்த்துட்டு நடக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிள்ளைக்கு 30 கிலோல இருந்த அந்த ஷூவை 300 கிராம்ல செஞ்சு கொடுத்த கூடிய மனசு இருந்துச்சுங்க. அதாங்க இன்னைக்கு அவரை பேசுறோம். அதாவது 1 லட்சம் ரூபா ஒரு ஆள் சம்பளம் வாங்குறார், 1 லட்சம் ரூபா வாங்குறார், ஆனா குடும்பத்தை கவனிக்கல, பணம் கொட்டி கிடக்குங்க. கணவனுக்கு பரிமாறி கணவன் மனைவிய பார்த்து நீ சாப்பிடுமான்னு சொல்லி ரெண்டு பேரும் அன்பு பரிமாற்றத்தோடு சாப்பிடுகிறார்களே, அங்கதான் சார் நல்ல மனசு இருக்கு. அதுக்கு சென்னிமலைக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு படிச்சாங்க. இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு இருக்காங்கல்ல, அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாரும் நல்ல மனசோட, என் பிள்ளை நல்லா படிக்கணும், என்கிட்ட படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஆசிரியர்கள் இன்றும் இருக்கத்தாங்க செய்யறாங்க. ஐயா சொன்ன மாதிரி பணம் இவ்வளவு கொடுத்தா தான் நீங்க பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஆசிரியர்கள் எல்லாம் இல்லைங்க. ஆசிரியர்கள் நல்ல மனசுக்காரர்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பணமாங்க பெருசு, மனசு நல்ல மனசுங்க. தானே புயல் வந்துச்சு, ஒரே நாள்ல புரட்டி போட்டுருச்சு எல்லாத்தையும். சொத்து சுகத்தோட இருந்தவங்க எல்லாரும் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்நேரத்துல அவருடைய உறவுகளும் கணவனும் மனைவியும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேங்க, வருத்தப்படாதீங்க, நம்ம இப்ப என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கலாங்க, நம்ம மனசோட நல்ல மனசோட இருப்போங்கன்னு சொல்லி 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 வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தாங்க செய்து. தானே புயலுக்காக நிதி கொடுங்கள் என்று பத்திரிகை செய்திகள் ஏராளமாக வந்தது. பணம் தேவைதான், ஆனால் கொடுக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் நல்ல மனசுக்காரர்கள் உங்களை போல எத்தனை பேர் இருப்பார்கள்? அங்கதாங்க நிக்கிறோம் நம்ம, குடுக்கறோம்ல, அதாங்க நல்ல மனசு தாங்க பேசப்படும். இப்ப வந்து ஃபாரின்ல சம்பளம் வாங்குற நல்ல சம்பளம் வாங்குற கணவன் ஃபாரின்ல தாங்க இருப்பாங்க. நீங்க சொன்ன பணம் பணம் பணம், ஆனா ஒரு வாரத்துல ஒரு நாள் போன் பண்ணுவாங்க, ஒரே ஒரு நாள். என்னங்க அந்த மனைவி பேசுற அந்த ஒரு வார்த்தை போதுங்க. சாப்பிட்டீங்களாங்க, குளிச்சிங்களாங்க, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களாங்க, உந்தா என் பையன் பேசுற நம்ம பையன் பேசுறத கேளுங்கங்க அப்படின்னு போனை அந்த சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை தன்னுடைய குரலால பேசும் பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய இன்பமும் மன நிறைவும் எங்க சார் வரும்? நல்ல மனசு இருந்தா தான். ஏ நீ சம்பாத்தியாடா போயிருக்க, சம்பாத்திக்கா போயிருக்க, போயிட்டு வாடா, என்னடா செய்ற அப்படின்னு ஒரு மனைவி போன்ல பேசினா எப்படிங்க இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் வருமானம் வரும். ஆனால் நல்ல மனசு பிறப்பிக்கும் போதே அந்த குழந்தைக்கு நல்ல மனசு வந்துருங்க. அந்த மனசு இறக்குற வரைக்கும் இருக்கும். அதுவும் 58 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிட்டு வந்த போறதாங்க. ஒரு கணவனோட மனைவியும் மனைவியோட கணவும் இருக்கக்கூடிய மனசு அன்பு பரிமாற்றம் அதிகமாக வெளிப்படுங்க. அப்ப உங்ககிட்ட இருந்து வருமானமே வராது, வருமானமே வராது. ஆனாலும் என் வீட்டுக்காருக்கு இது பிடிக்குமேன்னு எடுத்து வைப்பாங்க அந்த பாட்டி, என் பொண்டாட்டிக்கு இது பிடிக்குமேன்னு முறுக்க கைக்குள்ள வச்சிருப்பாரு தாத்தா.
அதுதான் சார் நல்ல மனசு. அங்க எங்க உங்க பணம் வந்து விளையாண்டிக்கிட்டு இருக்கு? பணம் விளையாடுவதற்கு அது தேவையில்லைங்க. இப்ப போன இதுல பாத்தீங்க, பிரியா ரவிச்சந்திரன் சொல்லி தீயணைப்புத்துறை இதுல இருந்த முதல் அதிகாரி, பெண் அதிகாரி, அந்த அம்மா தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த தீயில போய் கருகி இன்னைக்கு ஐசியூல இருக்காங்க. அதே இடத்துல அன்பழகன் ஒருத்தர் தன்னுடைய உயிரை கொடுத்து எல்லா ஆவணங்களையும் காப்பாற்றினாரு. அங்க இருக்கு சார் நல்ல மனசு. அவங்க ஒரு நிமிஷம் நினைச்சிருப்பாங்களா, பணம் வேணும் பணம் வேணும் நினைச்சிருந்தா ஒருத்தரையும் காப்பாத்திருக்க மாட்டாங்க, ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இவங்களை போல இருக்காதீங்க, நல்ல மனசுக்காரங்களா இருங்க, வாழ்க்கையில உயரலாம்.